இன்னைக்கு வீடியோல சிவபெருமானுக்கு உகந்த கொன்றை மலர் பூ எப்படி நம்ம மாலை மாதிரி அதை கட்டுறது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இதுதான் கொன்றை மலர் செடி. இது வந்து குத்து செடியாட்டம் தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் வராது. இப்ப இந்த பூ பறிச்சுக்கலாம். இப்ப இலையெல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த செடி விதை போட்டாலே போதும், நல்லா முளைச்சிக்கும். இது பூரா மொக்கு, இன்னும் பூ மலரல்லது. இப்போ இதை நாங்கள் மொக்கிலேயே பறிச்சிட்டோம். இப்போ இந்த பூவை வந்து எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ரெண்டு தான் போட்டு ஒரு கட்டையிலேயோ இதுலேயோ ஒன்று கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்படி கடைசியில் இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு நூலுக்கும் இடையில இதை இப்படி ஒரு பூ எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படி மேலே கூடி விட்டு அப்படி கீழே எடுத்துருங்க. இந்த மாதிரி பூ கட்டுறது வந்து கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியாக கட்டி பழகிடலாம். ஆனால் இந்த காசு மாலை பூக்கு வந்து இந்த மாதிரி கட்டினாதான் நல்லா நெருக்கமாகவும் பார்க்க வந்து நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படி காசு மாலை மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு பூக்கு பக்கத்தில் இன்னொரு பூ வச்சு அப்படி ஒன்றுன்னா வச்சு கட்டிட்டு வாங்க. இது வந்து மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இப்படி எல்லா பூவும் இது மாதிரி கட்டலாம். இருந்தாலும் இந்த கொன்றை மலர் பூக்கு இந்த மாதிரி கட்டி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கெல்லாம் போட்டோம்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். தட்சிணாமூர்த்திக்கும் போடலாம், சிவபெருமானுக்கும் போடலாம். இப்போ பூவை மட்டும் இப்படி வரிசையாக வச்சு கட்டிக்கிட்டே வருவோம். கட்டவும் பாருங்கள், பார்க்க காசு மாலை மாதிரியே இருக்கும். சாமிக்கு இந்த பூ போட்டாலும் ரெண்டு நாளைக்கு நல்லா வாடாது. இப்போ இந்த மேலே உள்ள காம்பெல்லாம் அப்படியே லேசாக கட் பண்ணி விட்டுருங்க. பெரும்பாலும் இந்த பூ சிவனுக்கு தான் பிரதோஷ காலத்தில் இந்த பூ போடுவாங்க. ரொம்ப அழகாக பார்க்கவே நான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடி கிடச்சா நீங்களும் வீட்டில் இது மாதிரி வைங்க, சாமிக்கு இது மாதிரி காசு மாலை மாதிரி கட்டி போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.